குறைந்த விலையில் வெப்சைட் கிரியேட் செய்ய 8438174204 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். சார், இதே நேரத்தில் இன்னொரு விஷயம் பேசப்படுறது என்னன்னு எடுத்து பார்த்தால், அடுத்தது இலங்கை நிலைமை பாகிஸ்தானுக்கும் வரும்னு ஒரு பேச்சு வருது. எப்படி இதை பாக்குறீங்க சார்? இலங்கையை விட சற்று வித்தியாசப்பட்ட நாடு பாகிஸ்தான். பாகிஸ்தானுக்கு வந்து எதுவுமே உற்பத்தியே எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு இதைதான் அவங்க சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து அந்த வார் ஆன் டெரர் அப்படின்னு சொல்லி, இஸ்லாமிய தீவிரவாதத்துக்கு எதிராக நாங்க வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி, அந்த 9/11 அப்புறம் அவங்க கோடிக்கணக்கான பணத்தை அவங்க சம்பாரிச்சுட்டு இருந்தாங்க. இந்திய எதிர்ப்பை காமிச்சு, இந்திய எதிர்ப்பு மனநிலையை காமிச்சு சீனா கிட்ட வந்து அவங்க ஓரளவுக்கு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அது தவிர அங்கே ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. 2021 ஜூலை மாதம் வந்து அவங்களோட இன்ஃப்ளேஷன் சொல்ல பணவீக்கம் வந்து ஒரு 8.5 இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அது 25 தாண்டி போயிட்டு இருக்கு. 25% இன்ஃப்ளேஷன்றது சாதாரண விஷயம் கிடையாது. 240 ரூபா பெட்ரோல் விற்குது. 245 ரூபா கிட்ட பெட்ரோலும் 240 ரூபா டீசல் நாங்கள் வித்துக்கிட்டு இருக்கு. ஒரு மூட்டை சிமெண்ட் பேக் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1400 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு. இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கு, பணவீக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. டாக்ஸேஷன் பேஸ் அவங்களுக்கு வந்து கிடையாது, பெரிய லெவலில் கிடையாது. பாப்புலேஷன் அன்கன்ட்ரோலபுளாக போயிட்டு இருக்கு அவங்களுக்கு. உள்ளுக்குள்ள இருக்க தீவிரவாதம் இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ் ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு இருக்கு. 5வதா வந்து அவங்களோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் கையிருப்பு, கையிருப்பும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. இப்போதைக்கு அவங்க ஒரு மூச்சு வாங்குறதுக்கு ஒரு 1.2 பில்லியன் டாலரும் 1.8 பில்லியன் டாலரும் வந்து உலக வங்கி கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். 2 பில்லியன் டாலர் கிட்ட கொடுத்துருக்காங்க. உலக வங்கி கொடுக்கும்போது அவங்க டாக்ஸ் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கு உண்டான ரிப்போர்ட் கொடுத்தா தான் நாங்கள் அடுத்த டிரான்ஷன் சொல்லக்கூடிய அடுத்த தவணை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. பட் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா மற்றும் அமெரிக்கா, கனடா, யூகே போன்ற நாடுகள், இந்த நாடுகளோட ஆதரவு வந்து மறைமுகமாகவோ நேரடியாகவோ அவங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த ஆதரவு இருக்கிற வரைக்கும் ஸ்ரீலங்காவோட நிலைமைக்கு அது வராது. கிட்டத்தட்ட அந்த நிலைமைக்கு வந்துடும், அதாவது அந்த பிளக்கை கடைசியில் புடுங்க மாட்டாங்க. இந்த நாடுகள் வந்து மாற்றி மாற்றி, இந்த இது முதல் முறையாக பாகிஸ்தான் இந்த நிலைமைக்கு வரல, இப்போ ரொம்ப மோசமாக போயிடுச்சு, வேற விஷயம். ஸோ இந்த நிலைமை இருக்க வரைக்கும் அந்த அந்த நாட்டை மையப்படுத்தி ஒரு சில பூகோள அரசியல் இருக்கிறதுனால, ஜியோ பாலிடிக்ஸ் இருக்கிறதுனால அதை மொத்தமாக வந்து இது பண்ண மாட்டாங்க. பட் அந்த சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா நிலைமை தான் பாகிஸ்தானுக்கு இன்னைக்கு இருக்கு.